தமிழகத்தைப் போன்றே புதுவையிலும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஓய்வூதிய தொகையை அரசு உயர்த்தி தர வேண்டும் என்று தியாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர தின விழாவையொட்டி தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அதில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தமிழக அரசு தியாகிகளின் சேவைகளை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்குவது போல புதுவையிலும் தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பென்ஷன் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று அப்போது அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தியாகிகளை வந்து பாண்டிச்சேரி அரசு வந்து இதுவரையில் எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் ரெண்டு தரம் வந்து சம்பளத்தை ஏற்றிட்டாங்க. 9,000 ஏற்றினாங்க, அப்புறம் திருப்பி 10,000 ரூபாய் கூட அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இது வரைக்கும் ஒன்று முதலமைச்சர் வாயிலிருந்து வரலை. முதலமைச்சர் இடத்துல ஒரு மகஜர் ஒன்று கொடுத்துருக்குறோம், 10,000 ரூபாய் கேட்டு. ஏன் காரணம்னாக்கா தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 தடவை 2,000 ஏற்றி கொடுத்துட்டாங்க. இப்போது கூட 1,000 ரூபாய் ஏற்றி 10,000 ரூபாயை ஈடு கட்டியிருக்காங்க. அதுபோல தியாகிகள் குடும்பத்துக்கும் 5,000 ரூபாய் கொடுக்கும்படி நாங்கள் அவரை கேட்டிருக்கோம். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியும் இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பென்ஷன் தொகையை உயர்த்தி தரப்படும் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற அரசு முயற்சித்து வருவதாகவும், அவ்வாறு பெற்றுவிட்டால் இதுபோன்ற கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் ரங்கசாமி உறுதியளித்தார்.